சில்க்கு தான் ஹைலைட்டு. ரெண்டு பேருமே இது மார்க்கண்டனி ஒரு படம் இருக்கு. ஸோ அந்த ட்ரைலர் பார்த்தீங்களா? ஆ, பார்த்தேன். எப்படி இருக்கு? ரொம்ப ஃபன் ஓரியன்டான மூவின்னு நினைக்கிறேன். ஸோ விஷால் மூவினாலே வி ஆல் எக்ஸ்பெக்ட் இல்லையா, அட்வென்ச்சரும் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து ஃபன்னும் இருக்கணும்னு சொல்லிட்டேன். நல்லாவே இல்லை ப்ரோ. ஏங்க, விஷால் எதுக்கு இந்த படத்தில் நடித்தாரு? அதுவும் தலைவன் எஸ்ஜே சூர்யா எதுக்கு இதில் போட்டாங்க? அவர் எதுக்கு இதில் கேவலப்படுத்துறாங்க? நிஜமாக எனக்கு தெரியல ப்ரோ. ஆனால் நிஜமாக நல்லாவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் பார்த்ததே டைம் வேஸ்ட்டு. ஆக்சுவலாக அது ஒரு ஃபன் மூவி மாதிரி தான் இருக்குது, பார்ப்போம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. என்ன பிடிச்சிருந்தது ட்ரெய்லர்? அவங்க பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். சில்க்கு தான் ஹைலைட்டு. ஏன் சில்க் ஹைலைட்? சிலுக்குனாலே ஹைலைட் தானே, சிலுக்கு தானே முக்கியம். ஸோ அவங்க இருக்கனால தான் இந்த ட்ரைலர் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வேற என்ன பார்த்தீங்க? பொம்பளை சோக்கு. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு, சில்க்கு. அதான் முக்கியம், அது மட்டும் தான் பார்த்தேன். கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். எத்தனை ஆன்டி சென கூட்டிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க, ஒரு மாதிரி ஃபங்கியா நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் குட், எனக்கு பிடிச்சது. ஆக்சுவலி ட்ரெய்லர் உண்மையாக எனக்கு காம்ப்ரமைசிங்காகவும் எனக்கு ப்ராமிசிங்காக இருந்தது. பார்க்கணும், படம் பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நேற்று தான் ஆக்சுவலி பார்த்தேன். நல்லா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை நான் பார்க்கலாம்னு சொல்லியிருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நைட் தம்பி கூட பார்த்தேன். அண்ட் ஆல்சோ எஸ்ஜே சூர்யா ஆல்சோ வில்லனாக இருக்காங்க. ஸோ ஐ திங்க் ரெண்டு பேருமே லைக் வில்லன் கான்செப்டுக்கும் செட் ஆவாங்க, அட் த சேம் டைம் ஹீரோ ஆக்ட்ஸும் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அண்ட் ஐ திங்க் திஸ் வில் பி ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் மூவி இன் த ரீசன்ட் டைம்ஸ். பிகாஸ் நிறைய மூவிஸ் வந்துருச்சு, பட் ஸ்டில் நிறைய ஃபன்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சென்டிமெண்டல் மூவிஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ என்டர்டைன்மெண்ட்டாக எதுனா மூவி வந்துச்சுன்னா இட் வில் பி வெரி நைஸ். அண்ட் ஆல்சோ ஃபன் ஓரியன்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். எஸ்ஜே சூர்யா பண்ணியிருக்காரு, அந்த அவர் நடித்த ஒரு ரெண்டு மூணு சீன் வேணால் அதுக்கு அதில் பார்க்கலாமே தவிர, விஷால் எதுக்கு இப்படி அவர் டேலண்ட் வேஸ்ட் பண்ணுறாருன்னு எனக்கு தெரில. நிஜமாக எனக்கு தெரில. ஸோ அந்த ட்ரைலரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இல்லை டைலாக்னா? அது எஸ்ஜே சூர்யா. எஸ்ஜே சூர்யா வந்தது யாரெல்லாம் தலைவா? எனக்கு இவர் எஸ்ஜே சூர்யா நடிச்சிருக்காரு. நடிச்சிருக்காரா? விஷால் ஹீரோ. அப்படியா? பண்ணிருக்காரு. ஹே, வாட் தி ஃபிஷ் மேன். நமக்கு தெரியாது, நமக்கு தேவை. நம்ம மாதிரி பசங்களுக்கு சில்க் தான் முக்கியம், அவங்களுக்கு ஏத்த படம். பட ப்ளே பாய் மௌனே, பட ப்ளே பாய் மௌனே. சின்னையா காமிச்சாங்க, அதுக்கே பய எப்படி ஆயிட்டான். ஒரு ரசிக்கிற மாதிரியே இல்ல, சிரிக்கிற மாதிரி தானே இருந்துச்சு. சிரிக்கிறது கூட எதுக்கு இப்படி எடுத்துருக்காங்க? பணம் வேஸ்ட், டைம் வேஸ்ட், உழைப்பு வேஸ்ட் இல்ல. ஸோ அது எதுக்கு எடுக்கணும்? அது நல்லாவே எடுத்துகிட்டு போயிடலாம். அவர் நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் வந்து சுற்றிட்டு இருக்காங்க கதை வச்சுக்கிட்டு. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். எதுக்கு இப்படி போட்டு காசை வேஸ்ட் பண்ணும்? நிஜமா அது ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது இது வேஸ்ட் ஆஃப் டைம். ட்ரெய்லர் பார்க்குறதே வேஸ்ட், டைம் வேஸ்ட் தான். இந்த கிளிக்கிறால எந்த ஒரு காரியா இருப்பா? அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம், சில்கை வந்து மறுபடியும் கொண்டு வராங்க. நினைக்கிறேன் பழைய ஒருத்தவங்க அவங்கள பத்தி போர்ட்ரே பண்றாங்க, இட்ஸ் அ குட் திங். நீங்க
சொல்லுங்க அது எப்படி இருக்குன்னு. எப்படிங்க உங்ககிட்ட சொல்றது? கேமராவை பத்தி சொல்லலாம். அது ஒரு படங்க, நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி. பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சாங். பேசக்கூடாது வெறும் பேச்சில் சுகம். பரவாயில்ல, நல்லா மூவி பாக்குறீங்க. நாங்க மூவியா பார்த்தோம், அந்த பாட்டை தானே பார்த்தோம். என்ன படா நீ? ஏங்க அதுவும் இதுவும் எப்படிங்க மேட்ச் ஆகும்? அவங்க எங்க இது எங்க இது வந்து ஏன் இல்ல பண்ணிருக்காங்க? ஒரு கோமாளி மாதிரி தானே காட்டுறாங்க. சில்க் சுமிதாவோட இது காட்டுறாங்க, அது அவங்க கண்டிப்பாக நமக்கே தெரியும். ஒரு சில்க் சுமிதாவோட ரியல் லுக் கிடையாது. நம்மளுக்கு ரியல் லுக் கொடுத்தாலே இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு நோட்ட சொல்லிட்டு இருக்கோம். இதுல எதுக்கு டூப்ப வேற எடுத்து வந்து காட்டுறாங்கன்னு நிச்சயமா எனக்கு தெரியல. இருக்கும் பொதுவா பிடிக்கல.